ஓகே ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் இன்னைக்கு பிஎஸ்டி அப்கிரேட் ப்ராஜெக்டில் பார்த்தீங்களா அரேஞ்ச்னா 141வது கொஷின் தொடர்பாக நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த 141வது கொஷின்ஸ் பார்த்தீங்களா அரேஞ்ச்னா யூனிட் 10ல வாருது, அதாவது அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்பம் அந்த பாடத்தில் வார கொஷின் தான் இது. ஓகே சரி. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த ஜஸ்ட் மினிட் ஓகே. ஸோ இந்த கேள்வி தொடர்பாக நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் படிச்சிருப்பீங்க யூனிட் 10ல பார்த்தீங்களா அரேஞ்சுனா அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்பம் அந்த பாடத்தில் பார்த்தீங்களா அரேஞ்சுனா கிட்டத்தட்ட ரெண்டாவது தேர்ச்சி மட்டத்தில் பார்த்தீங்களா அரேஞ்சுனா இந்த விஷயம் வருது. ஓகேயா, அதாவது இது எதோட சம்மந்தப்பட்டதுன்னு கேட்டிங்களா இருந்தால் பயிரிட வளர்ச்சி கால வரை சம்மந்தப்பட்டது. பயிரிட வளர்ச்சி கால வரை சம்மந்தப்பட்டது. ஓகேயா, ஒரு வரைவு பார்த்துருப்பீங்க தெரியுமா, அந்த வரைவில் பார்த்தீங்களா அரேஞ்சுனா கீழே காலம், எக்ஸ் அச்சில் காலம், ஒய் அச்சில் பார்த்தீங்களா அரேஞ்சுனா வளர்ச்சி வீதம், வளர்ச்சி வீதம் ஒய் அச்சில் வளர்ச்சி வீதம், அது அப்படியே இப்படி வந்து இப்படி தாகிறது. அதை மூணு கட்டமாக பிரிச்சிருப்பாங்க, உச்சப்பதிய வளர்ச்சி, உடற்தொழிலியல் முதிர்ச்சி. ஸோ இதில் இது நாங்கள் உச்சப்பதிய வளர்ச்சின்னு சொல்லுவோம், உச்சப்பதிய வளர்ச்சின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா உடற்தொழிலியல் முதிர்ச்சின்னு சொல்லுவோம். உடற்தொழிலியல் முதிர்ச்சின்னு சொல்லி சொல்லுவோம். இதை நாங்கள் மரணம்னு சொல்லி சொல்லுவோம், மரணம். ஓகேயா, ஒரு பயிரானது பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா அது ஆரம்பம் காலம் அதிகரிக்க அதிகரிக்க அதில் என்ன அதில் வளர்ச்சி வீதம் அதிகரிக்கும். அதில் வளர்ச்சி வீதம் அதிகரித்து கொண்டே வந்து பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா ஒரு உச்சப்பதிய வளர்ச்சி அடையும். அந்த உச்சப்பதிய வளர்ச்சி அடைந்த பிறகு அதில் வளர்ச்சி வீதம் பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா சிறு சிறிதாக குறைவடைந்து உடற்தொழில் முதிர்ச்சி அடையும். உடற்தொழில் முதிர்ச்சி அடைந்த பின் அது சிறு சிறிதாக வந்து அந்த பயிரானது மரணத்தை சம்பவிக்கும் அல்லது முதிர்ச்சி அடைந்துரும்னு சொல்லுவாங்க. மரணம்ன்றது முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு, அந்த பழம் பழுத்துருச்சு, பழுத்து முடிச்சிருச்சுன்னு அர்த்தம், விளங்குதா? ஸோ இதுதான் பயிரிட வளர்ச்சி கால வரை. இது சம்பந்தப்பட்ட கேள்வி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. உடற்தொழிலியல் முதிர்ச்சி அடைந்த பின்னர் அறுவடை செய்யப்படுகின்ற பயிர் விளைபொருட்களை கொண்ட தொகுதின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு இந்த பயிரிட வளர்ச்சி கால வரை, பயிரிட வளர்ச்சி கால வரை பற்றி சம்மந்தமாக நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்களா இருந்தால் நிறைய விஷயம் பார்த்தோம். அதில் உச்சப்பதிய வளர்ச்சிக்கு முன்னர் அறுவடை செய்யப்படுற பயிர்கள் உங்களுக்கு தெரியுமா? உச்சப்பதிய வளர்ச்சிக்கு முன்னர் அறுவடை செய்யற பயிர்கள் என்னென்ன பயிர்கள்? கத்தரிக்காய், வெண்டைக்காய், கெக்கரிக்காய் அல்லது கேர்கின் போன்ற காய்கறிகள் பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா உச்சப்பதிய வளர்ச்சிக்கு முன்னர் அறுவடை செய்யப்படுபவை. ஓகே, அதே உடற்தொழிலியல் முதிர்ச்சி அடைந்த பின்னர் அறுவடை செய்யப்படுவைன்னு சொல்லி காய்கறிகள் இருக்கு. உடற்தொழிலியல் முதிர்ச்சி அடைந்த பின்னர் அறுவடை செய்யப்படுபவை என்னென்ன காய்கறிகள்? உடற்தொழிலியல் முதிர்ச்சியை அடைந்த பின்னர் அறுவடை செய்யப்படுகின்ற காய்கறி பொருட்கள், காய்கறிகள்னா பயிர்கள், மா, வாழை, பூசணிக்காய். ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க, மா, வாழை, பூசணிக்காய். ஸோ ஆகவே இதில் பார்த்தீங்களா இருந்தால் ரெண்டாவது ஆன்சர் தான் இதுக்கு ஆன்சராக வரும். இந்த கேள்விக்கு ஆன்சர் ரெண்டாவது ஆன்சர், செகண்ட் ஆன்சர். ஏன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியும் பயிரிட வளர்ச்சி கால வரையில் அவங்க கேட்டது உடற்தொழில் முதிர்ச்சி அடைந்த பின்னர், உடற்தொழில் முதிர்ச்சி தொழிலியல் முதிர்ச்சியை அடைந்த பின்னர் பார்த்தீங்களா அறிஞ்சின்னு சொல்லி, எஸ் உடற்தொழிலியல் முதிர்ச்சியை அடைந்த பின்னர் அறுவடை செய்யப்படுற பயிர் விளைபொருட்கள் பார்த்தீங்கன்னா மா, வாழை, பூசணிக்காய். ஸோ இந்த கேள்விக்கு மா, வாழைன்னு இந்த இடத்துல வந்தனால பார்த்தீங்களா இருந்தால் இதுதான் ஆன்சராக வரும். ஓகேயா, ஸோ 141வது கொஷனுக்கு ரெண்டாவது ஆன்சர் சரி. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே ஒன்று சொன்ன என்னது, உச்சப்பதிய வளர்ச்சிக்கு முன்னர் அறுவடை செய்கிற பயிர் விளைபொருட்கள் சொன்னேன், என்னது கத்தரிக்காய், வெண்டிக்காய், கேர்கின். ஓகேயா, அதே மாதிரி பார்த்தீங்களா இருந்தால் உடற்தொழில் முதிர்ச்சி அடைந்த பின்னர் அறுவடை செய்கிற பொருட்கள் சொன்னேன், மா, வாழை, பூசணிக்காய். அதே மாதிரி பழுத்தல் ஆரம்பமாகிய பின்னர் அறுவடை செய்கிற பயிர் விளைபொருட்கள் தெரியும் உங்களுக்கு, என்னது தக்காளி, பப்பாசி. இந்த இருக்கு இந்த விட தக்காளி பப்பாசி எல்லாம் பார்த்தீங்கன்னா பழுத்தல் ஆரம்பமாகிய பின்னர். ஓகே, பழுத்தல் ஆரம்பமாகிய பின்னர். ஓகே அது நல்லா கவனிச்சுக்கோ, பழுத்தல் ஆரம்பமாகிய பின்னர். அதே திராட்சை, ஸ்ட்ராபெரி, ஆப்பிள் போன்ற பயிர் விளைபொருட்கள் இருக்குது. திராட்சை, ஸ்ட்ராபெரி, ஆப்பிள்,
இது மரமுந்திரிகை அதெல்லாம் பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா பழுத்தல் பூர்த்தி அடைந்த பின்னர் தான் அறுவடை செய்யணும். பழுத்தல் பூர்த்தி அடைந்த பின் சரி, அதெல்லாம் பழுத்தல் பூர்த்தி அடைந்த பின்னர் தான் அறுவடை செய்யணும். ஓகே, பழுத்தல் பூர்த்தி அடைந்த பின்னர் தான் அறுவடை செய்யணும். ஓகே ஓகே, ஸோ இப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆன்சராக இருக்கும். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் கேள்வியில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பாய்.